மதுரை அரிட்டாப்பட்டி அருகே வேதாந்தா குழுமம் ஏலம் எடுத்துள்ள கனிமத் தொகுதி பகுதியில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதிகள் ஏன் முக்கியமானவை என்பதை களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன். டங்ஷன் நிறுவனமும் தொல்லியல் துறை சின்னங்களும் அப்படின்ற வகையில் பார்த்தோம் அப்படின்னா, மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார கிட்டத்தட்ட 11 கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஷன் கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு மத்திய அரசு வேதாந்தா நிறுவனத்துடைய துணை நிறுவனத்துக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. கடந்த 7ஆம் தேதி இதற்கு உண்டான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டு இருக்குது. இந்த நிலைமையில பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பல்வேறு பாரம்பரியமான தொல்லியல் சின்னங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய பல்லுயிர் பாரம்பரிய தளமான அரிட்டாப்பட்டி மலையில தான் இப்போ நான் இருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய இந்த முதல் இடம்னு பார்த்தீங்கன்னா சமணர் படுக்கை. இது நான் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சமணர் படுக்கைகள் வந்துட்டு கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்துட்டு இந்த சமணர் படுக்கை வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து தமிழ் கல்வெட்டுகள் இங்கே வந்து இருக்குது, வட்டெழுத்துகள் இருக்குது. தொல்லியல் துறையுடைய முழு கட்டுப்பாட்டில் இந்த பகுதி வந்து கொண்டு வரப்பட்டு இருக்குது. அத்திமீறி உள்ள யாரும் உள்ள நுழையக்கூடாது. இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்களை வந்து ஒரு கழுகளவு கூட வந்து சேதம் விளைவிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்து ஒரு கல்வி நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்ததாகவும் இங்கே வந்து குறிப்பு வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பாரம்பரியங்கள் தாங்கியிருக்கக்கூடிய இந்த பகுதி உட்பட அடுத்து நம்ம போய் பார்க்கக்கூடிய குடவரை கோயிலாகட்டும், அதே போல் வந்துட்டு தமிழ்நிலை கல்வெட்டுகள், பிராமண கல்வெட்டுகள் ஆகட்டும், விவசாய நிலங்கள் ஆகட்டும், அனைத்துமே வந்து இந்த கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கு உண்டான ஏலத்தில் வந்து தற்போது இடம்பெற்றிருக்கின்றன. இத்தனை நான் இருக்கக்கூடிய இந்த சமணர் படுக்கை விவரம் இதுதான். அரிட்டாப்பட்டி மலையில் இருக்கக்கூடிய பழங்கால தொல்லியல் அந்த சின்னங்களை வந்து வரிசையாக பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி சமணர் படுக்கையை பார்த்தோம். இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா குடவரை சிவன் கோவில். இது வந்து முற்கால பாண்டியர் மன்னர்களால் வந்துட்டு இந்த குடவரை கோவில் வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த தளம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கதா தொல்லியல் துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த சிவனாலயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாறையிலையாகவே வந்துட்டு உருவாக்கப்பட்டது. தனியாக எதுவுமே வந்து வைக்கலை, முழுமையாக இந்த பகுதியை வந்து குடைஞ்சு இது உள்ளுக்கு வந்துட்டு சிவலிங்கம் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த கோவில் வந்து சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் வந்துட்டு ஒரு குலதெய்வமாக வந்துட்டு விளங்கி வருது. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நீர் சுனைகள். கிட்டத்தட்ட வந்து இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிட்டத்தட்ட 100 கணக்கான நீர் சுனைகள் இருக்குது. அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நீர் சுனை தான் இப்போ அடுத்து போய் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுனைகள். கிட்டத்தட்ட வந்து இந்த அரிட்டாப்பட்டி மலையில் வந்து 7 குன்றுகள் இருக்குது. இங்கே வந்து பெரிய லெவலில் வந்துட்டு நீர்ப்பாசனத்துக்கு உண்டான காவாய்கள் எதுவுமே கிடையாது. இந்த முன்னோர்கள், இந்த கிராமத்தோட முன்னோர்கள் ஆரம்பத்திலே அது வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னா காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காட்சியில் லக்ஷ்மணன் காட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து பெஞ்சு அந்த மழையோடைய தண்ணி வந்து இந்த பாறையில் பட்டு அது பாறையில் வழிஞ்சு அந்த மழை தண்ணீரானது அப்படியே இங்கே வந்து ஒரு சின்ன சுனை மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து தண்ணி வருங்க. கண்ணுக்கு நேராக வந்துட்டு பிரம்மாண்டமாக வந்து தண்ணி வந்து இங்கே தேங்கி நிற்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து இந்த மாதிரி நீர் சுனைகள் இருக்குது. இந்த அரிட்டாப்பட்டி வட்டத்தில் மட்டுமே 77 ஏரிகள், அது பொதுப்பணித்துறை ஏரியிலிருந்து ஊராட்சி ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 77 ஏரிகள் வந்துட்டு இருக்கின்றன. இவை அனைத்துமே தற்பொழுது இந்த டங்ஷன் அந்த கனிமம் சுரங்கம் இருக்கிறதுக்கு உண்டான அந்த 5000 ஏக்கர் பரப்பளவுக்குள்ளார உள்ளே வந்துட்டு வருது. அந்த சுரங்கங்கள் வரப்போகுது. இது எல்லாம் அனைத்துமே வந்து அழிக்கப்படுறதுக்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளுமே வந்துட்டு இருக்கிறத தான் இந்த கிராம மக்கள் வந்து அச்சம் தெரிவிக்கிறாங்க. அரிட்டாப்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் கிராமத்திலிருந்து மலை அடிவாரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் பயணப்பட்டால் மலை உச்சியில் சமணர் துறவினர் வாழ்ந்த கிட்டத்தட்ட 6 குகைகள் மேல் இருக்கின்றன. இந்த
குகையிலும் கற்படுகைகளிலும் தமிழ் பிராமணி வகை எழுத்துக்களால் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகளை வந்து காட்சியில் வந்து பார்க்கலாம். மேற்கண்ட இந்த கல்வெட்டுகளின் காலம் கிட்டத்தட்ட கிமு 3ஆம் நூற்றாண்டு என தொல்லியல் துறை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கல்வெட்டில் பாண்டிய மன்னன் நெடுஞ்சிலனுடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கல்வெட்டில் நிகமம் என்னும் வணிக குழு பற்றி குறிப்பும் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தமிழை செம்மொழியாக அறிவிப்பதற்கு 3 பழமையான சான்றுகளை வந்து கொடுத்திருக்கார். அந்த சான்றுகளில் தற்போது லக்ஷ்மணன் காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வெட்டும் வந்துட்டு ஒன்று. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட தமிழுடைய எழுத்து சான்றலாக கொடுத்ததை வந்து அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு வந்து தம்மிடம் வந்து கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகுந்த ஒரு பாரம்பரியமான தொல்லியல் சின்னம் தான் தற்பொழுது அழிவின் விளிம்பில் இருக்கிறது. 5000 ஏக்கர் அளவுக்கு வந்து கனிமம் வெட்டி எடுப்பதற்கு உண்டான ஆரம்ப கட்ட இடமே வந்து தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். இந்த பகுதியை வந்து ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய வாழ்வில் கலந்தது அப்படின்ற விஷயத்தை கூறி இப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.